பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதத்திலே மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக விளங்குகிறது தை மாதம். தமிழர் திருநாளான தைப்பொங்கலை அறுவடை திருநாள் என்பார்கள். பொங்கல் பண்டிகையானது 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் ஆகும். தமிழர்கள் எத்தனை வகையான விழாக்கள் கொண்டாடினாலும் முதன்மை பெற்றுள்ளது இந்த பொங்கல் பண்டிகை. அப்படி திருவள்ளூர் மாவட்டம் நடுக்குத்தகை கிராமத்தில் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தலைமையில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. சாதி மதம் கடந்த தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு கொண்டாட்டமாக பொங்கல் திருநாள் அமைய வேண்டும் என்பது அண்ணாவின் கனவு. சாதி மத இன வேறுபாடு எதுவுமின்றி உழைப்பை தந்து உதவியவர்களையும் எண்ணி உழவர் பெருங்குடி மக்கள் நன்றி தெரிவித்து வணங்கி மகிழும் இனிய திருவிழா. மனிதநேயம் வளர்க்கும் தமிழ் சமுதாயத்தின் தலை சிறந்த பண்பாட்டினை உலகுக்கு உணர்த்திடும் மகத்தான திருவிழா பொங்கல் திருவிழா. இத்தகைய தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ரூபாய் 1000 ரொக்கம், இது மட்டும் இல்லாமல் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவற்றை வழங்கியுள்ளார். இத்தகைய பொங்கல் தொகுப்பை பெற்று மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 2,19,00,000 குடும்பத்தார அட்டைகளுக்கு ஒவ்வொருவரும் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாயும் புடவை, வேஷ்டி மற்றும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய குடும்பதார அட்டைகளுக்கு 2,19,00,000 குடும்பதாரர்களுக்கு முழு கரும்பை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டவுடனே தாயுலத்தில் ஒத்துக்கொண்டு அதையும் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் வழங்கியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அனைவருக்கும் புகழ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்று சிறப்பான முறையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாம், உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2 நாட்டில்தான் பொங்கல் கொண்டாடுகின்ற நாடாக இருக்கின்றது. அந்த சூரியனுக்கு உழவனுடைய உழவு தொழிலுக்கு மிக மிக முக்கியமானது சூரியன். சூரியன் தான் உழவு தொழிலுக்கு மூல காரணமாக இருக்குது. மழை வருவதற்கு அதுதான், செடிகள் வந்து கொடிகளும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தயாரிக்கிறதும் சூரியன் தான். ஆக அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தி உழவு தொழிலுக்கு மூல காரணமாக இருக்கின்ற சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக உலகத்தில் 2 நாட்டை தான் கொண்டாடுறாங்க. ஒன்று இந்தியாவில் தமிழ்நாடு, அடுத்தது ஜப்பான் நாடு கொண்டாடுது. சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாடு 2 நாடு தான். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உழவனுடைய வாழ்வாதாரத்துக்கு முழு காரணமாக இருக்கின்ற அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற சென்ற நாளாகத்தான் இந்த உழவர் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக பட்டி தொட்டையெல்லாம் இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை இப்போ விழாக்கோளம், 15ஆம் தேதி பொங்கல்னாலும் இப்போ விழாக்கோளம் கொண்டு நாம் எல்லாம் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இது போன்று சீர்மிகு ஆட்சி, வல்லமைமிக்க ஆட்சி, வலிமைமிக்க ஆட்சி, சொல்வன்மைக்கு ஆட்சி, சொன்னதையும் செய்கின்ற ஆட்சி, சொல்லாதையும் செய்கின்ற ஆட்சியாக இருக்கின்ற இந்த ஆட்சிக்கு எப்பொழுதும் போல் தளபதியுடைய கரத்தை நீங்கள் எல்லாம் வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது பொன்னான பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பொங்கல் பண்டிகையானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நாளாகும். பொங்கல் அன்று விவசாயிகள் தாங்கள் நிலத்தில் விளைந்த புதுநெல்லை குத்தி எடுத்த பச்சரிசியை புதுப்பானையில் பொங்கலிட்டு தோட்டத்தில் விளைந்த இஞ்சி, மஞ்சள், கிழங்கு வகைகளை கரும்புடன் படைத்து நன்றி தெரிவிக்கும் திருநாளே பொங்கல் திருநாளாகும்.
ஒரு சிலர் பொங்கல் அன்று புதிய பானையிலோ அல்லது வழக்கம் மாறாமல் எப்போதும் வைக்கும் பொங்கல் பானையில் மஞ்சள் குங்குமம் இட்டு பொங்கல் பானையின் கழுத்து பகுதியில் விளைந்த மஞ்சள் கொத்தினை கட்டி நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைப்பார்கள். பால் பானையிலிருந்து பொங்கி வழியும் நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று ஆனந்தமாய் உரைப்பார்கள். பொங்கல் தயார் செய்த பிறகு அனைவருக்கும் கொடுத்துவிட்டு உண்பார்கள். அவ்வாறு இந்த திருவள்ளூர் மாவட்டம் நடுக்குத்தகை கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை தற்போது பார்க்கலாம். இந்த பொங்கல் கொண்டாட 1000 ரூபாயும் நல்ல தரமான அரிசியும் சர்க்கரையும் கொண்டாட கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி. இந்த நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் சமத்துவ பொங்கல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. நன்றி அவருக்கு. மீண்டும் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும். நாங்கள் அனைவரும் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். பாரம்பரியம் பண்பாடு மிக்க சிறப்பு பொங்கலாக வந்து அமைச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி முதல் கொண்டு கிராமத்து பணி மண் வாசனை மாறாமல் வந்துட்டு இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் வந்து இந்த நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் சமத்துவ பொங்கல் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வந்து திறம்பட செயல்பட்டுருக்கு. என் பேர் லோகநாயகி. திருநின்றவூர் நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் முதலமைச்சர் அவர்கள் உதவியுடன் திரு நாசர் சார் அவர்களும் இணைந்து இங்குள்ள முக்கிய பெருமக்கள் அனைவரும் மகளிர் குழு மக்கள் அனைவரும் இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுகிறோம். மிக்க சந்தோஷம். ரேஷன் கடையில் எல்லாருக்கும் தரமான அரிசியும் சர்க்கரை எல்லாமே கொடுத்துருக்கார். கரும்பெல்லாம் அதுக்கு மிக்க மிக்க சந்தோஷம். எல்லாருமே எல்லா தர மக்களும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு உண்டான வழியை செய்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமத்துவ பொங்கல்ன்ட்டு எங்களுடைய தொகுதியில் நாங்கள் பண்ணுறோம். எல்லா சகோதரிகளும் ஜாதி பேதமின்றி நாங்கள் பண்ணுறோம். திருநின்றவூரில் நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் சமத்துவ பொங்கல் மகளிர் குழுக்கள் அணுக்களும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து பசுமாடுகள் காளமாடுகள் மாட்டு வண்டிகள் தைப்பொங்கல் வச்சு நாங்கள் சிறப்பாக விழா கொண்டாடுகிறோம். பொங்கலில் வந்து நிறையா விதமாக கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பொங்கலும் சிறப்பாக கொண்டாடினோம். நிறையா கேம்ஸ் பார்த்திங்கன்னா கோல போட்டி, லெமன் அண்ட் ஸ்பூனு, மியூசிக்கல் சேரு, அது மட்டும் இல்லாமல் கயிறு இழுக்கிற போட்டி, உரி அடிக்கிறது, சின்ன பசங்களுக்கு ஓட்டப்பந்தயம், நிறைய விதமான கேம்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணோம். பெண்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடுவதே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். பெண்கள் மட்டும் எல்லாமே வீட்டில் சமைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இல்லை, பெண்களுக்குன்னு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தோம். வீட்டுக்குள்ளே இருந்து அடைஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பண்டிகை வரும்போது அதில் பெண்களை வந்து இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பேர் கலைவாணி. நான் நாச்சியார் சத்திர நடுக்குத்தகையிலேருந்து வரேன். எங்கள் மகளிர் குழு மூலயமா இந்த இடத்துல வந்து சமத்துவ பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மகளிருமே வீட்லேயே அடைஞ்சு கிடக்காமல் வெளியே வந்து இது ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. 4 பேரை பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயத்தை. அதனால் இந்த மாதிரி ஒரு போட்டி நிறைய விஷயம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நான் வந்து நடுக்குத்தகை ஊராட்சி பஞ்சாயத்தில் இருக்கேன். இங்கே வந்து சமத்துவ பொங்கல் நேற்று மகளிர் குழு சார்பாக கொண்டாடணும். செம்மைய விமர்சையாக கொண்டாடணும். அதே போல் வந்து நேற்று கோல போட்டி அது இதுன்னு நல்ல ஒரு கும்மி அடிக்கிறது நிறைய போட்டியெலாம் வந்து கொண்டாடணும். எல்லா பெண்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவங்கவுங்க திறமையை வந்து வெளிப்படுத்தினாங்க நேற்று. இன்றைக்கி வந்து வெகு சிறப்பாக நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ இலவசமாக இப்போ வந்து ரேஷனில் வந்து 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு தராங்க. 1000 ரூபாய் பரிசு தொகையாக 1000 ரூபாய் தராங்க. பொங்கல் பரிசை வச்சு பொங்கல் சிறப்பான முறையில் கொண்டாடுறோம். இங்கே மகளிர் சுய உதவி குழுக்களும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறாங்க. இது ரொம்ப ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கலந்துக்கிறது. நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மகளிருக்காக முக்கியத்துவம் கொடுத்து சுய உதவி குழு அமைத்து அவர்களுக்கு மானியத்தில் பல சலுகைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமாக சொல்லப்போனால் தமிழகத்தில் மகளிருக்காக நிறைய செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சியை இதுவரைக்கும் செய்ததா எனக்கு தெரியல. இந்த ஆண்டு உண்மையிலேயே சீரும் சிறப்புமாக நம்ம தமிழக முதல்வர் அமர்ந்த நேரத்தில் சீரும் சிறப்புமாக இன்று
இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி அண்ணன் சாமு நாசர் அவர்கள் எங்களுடன் பகிர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொங்கல் திருநாள் விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம ஸ்டாலின் ஐயா நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் மேலும் மேலும் நல்லா பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் இளைஞரில். அவங்க இப்போ எங்களுக்காக ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாள் விழாவுக்கு ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி, ஒரு கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு, 1000 ரூபாய் காசு எல்லாமே கொடுத்து எல்லாரையும் சிறப்பாக பார்த்துக்கிறாங்க மக்கள் அனைவரையும். பொங்கல் என்றாலே கிராமங்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். பொங்கல் நிகழ்ச்சிகள் அன்று காலம் காலமாக உரியடி, மாட்டு வண்டி பந்தயம், ஏறு தழுவுதல் மற்றும் பெண்களுக்கான சில போட்டிகளும் நடைபெறும். அப்படி இங்கு நடைபெற்ற பெண்களுக்கான கயிறுக்கும் போட்டியை தற்போது காணலாம். பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரை ஆட்டம் பாட்டமுடன் தமிழர்களின் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ₹1000 ரொக்கம், இது மட்டும் இல்லாமல் 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கியுள்ளார். இத்தகைய பொங்கல் தொகுப்பை பெற்று மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் வந்து தமிழக மக்களுக்கு ₹1000 ஒரு கிலோ அரிசியும் 1 கிலோ பச்சரிசியும் தமிழக மக்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருநெஞ்சூர் நடுக்குத்தகையிலிருந்து பேசுகிறோம். முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து கரும்பு ஊக்க பாராட்டு அன்பளிப்புக்காக 1000 ரூபாய், இந்த தரமான அரிசி சர்க்கரை இதெல்லாம் கொடுத்து கொண்டாடுறதுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பெயர் தனலட்சுமி மனோகரன். நான் நடுக்குத்தகை பஞ்சாயத்திலிருந்து பேசுகிறேன். நம்மளுடைய தளபதி ஆணைக்கிறங்க பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடுக்குத்தகை பஞ்சாயத்தில் இன்றைக்கி வந்து பொங்கல் விழா வந்து பெருமையாக சிறப்பாக திறம்பட செயல்பட்டு கொண்டு இருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் அவங்க வந்துட்டு பொங்கல் விழாவில் பொங்கிறதுக்கு அடுப்புகள் மூட்டி கொடுத்து அதில் பொங்கல் வந்து செஞ்சுருக்கோம். இந்த பொங்கல் விழா செலப்ரேஷன் மிக சிறப்பாக அமைகிறதுக்கு நம்மளுடைய தமிழக அரசு தளபதி அவர்கள் ஏழை எளிய மக்களும் பொங்கல் செலப்ரேஷனை வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடை மூலமாக வந்துட்டு அரிசி இலவசமாக தரமான அரிசி, சர்க்கரை, கரும்பு, அந்த மீதி உள்ள பொருட்கள் முந்திரி நெய் அதெல்லாம் வாங்குறதுக்கும் 1000 ரூபா மணிக்கு வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூலம் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம், சந்தோஷமாக இருக்குது. விவசாய கொள்முதல் கரும்பு அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் அனைவரும் இந்த கரும்பு கொள்முதல் விஷயத்தின் மூலம் அவங்களும் சிறப்பான பொங்கல் விழா நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து இலவச 1000 ரூபா மணிக்கு இலவச பஸ் பாஸும் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபா ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க. நமது மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களுக்காக எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காருங்க. அதில் வந்து
ரொம்ப வரவேற்கத்தக்கது எவ்வளவோ இருக்கு சொல்கிறதுக்கு. அதில் வந்து முக்கியமாக அவர் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு இலவச பஸ் வசதி பண்ணி கொடுத்தாரு. அது எல்லா பெண்களுக்கும் எவ்வளவோ ஒரு உபயோகமாக இருக்குங்க. எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை பயனடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நகையை வந்து தள்ளுபடி பண்ணார் ஐயா அவர்கள் வந்து. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அவர் எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணுறாருங்க. அதில் வந்து இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து காமராஜர் அவருக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பள்ளி பிள்ளைகள் கூட உட்காந்து சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட்றாருங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஐயா நமக்கு பண்ணுறாரு, எவ்வளோ பண்ணுறாரு. ஐயா அவர்கள் இப்போ வந்து ரேஷனில் எல்லாருக்கும் பொங்கல் பரிசு அறிவிச்சாருங்க. ஒரு குடும்ப அட்டைதாருக்கு 1000 ரூபான்னு. அரிசி மிகவும் தரமாக இருந்தது, எல்லா பெண்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஒரு குடும்பத்துக்கும் தலா 1000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பொங்கல் நாளில் ஒவ்வொரு கரும்பு அரிசி சர்க்கரை எல்லாமே மேற்கொண்டு பொருள் எல்லாமே பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணது கொடுத்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. தமிழக அரசு வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையாக வந்து 1000 ரூபாய் வழங்கினாங்க. அதையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதற்காக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சாமு நாசர் அவர்கள் தலைமையில் இன்று சீரும் சிறப்புமாக பொங்கல் திருவிழா நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களுக்காக அவர்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடும் வகையில் அவர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் பச்சரிசியும் சர்க்கரையும் அதனுடன் ஒரு முழு கரும்பும் அவர்கள் சீரும் சிறப்புமாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் இன்று தமிழகம் எங்கும் உள்ள மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். தைப்பொங்கலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்குவதற்கான கரும்புகள் அரசு சார்பில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. நம்ம ஊர் தஞ்சாவூர் மாவட்டம். இந்த ஏரியாவில் சூறாவட்ட கிராமம், வாழமுரோட்ட கிராமம், வரவகொட்ட கிராமம், எல்லா கிராமங்கள்லையும் ஒவ்வொரு விவசாயி வந்து ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே தான் கரும்பு போட்டிருக்காங்க. அவங்கவுங்க போட்டிருக்க கரும்பே இப்போ வந்து விற்க முடியாமல் ரொம்ப சிரமமாக இருந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, ஏதோ ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொரு கரும்பு தரதாக சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த செய்தியை சொன்னதுக்கு ரூபாய் தான் விவசாயிகள் கரும்பு போட்ட மனசுக்குள்ளே ஒரு பால் வார்த்தது போல் எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த கரும்பு நீங்களே நேரடியாக கொள்முதல் பண்ணி எங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்காவது அட்லீஸ்ட் ஒரு கரும்பு குறையாமல் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு விவசாயிக்கு ஓரளவுக்காவது கட்டுப்படி வரும். இந்த வருஷம் இருந்து நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டதுனால உர விலை எல்லா விலைகளும் வந்து ஏகப்பட்ட ரேட்டுக்கு கூட போனதுனால விற்கல. அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கிறாரு முதலமைச்சர்னு சொன்னோன்னே எல்லா விவசாயிகளும் வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்காங்க. காலையிலேருந்து விவசாயி என்பதே எப்போவுமே வந்து செத்து செத்து தான் பிழைப்பாங்க விவசாயி. இருந்தாலும் இந்த விதம் முதலமைச்சர் சொன்ன ஒரே காரணத்தினால எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. காலையிலேருந்து இந்த விஷயம் நல்லாயிருக்கும் அப்படி என்பது முதலமைச்சருக்கு நன்றி. விலைகள்லாம் பாதிக்கு பாதி விற்கும். ஒரு 10 ரூபா 8 ரூபாக்குள்ளே வந்து இடை தர ஏதோ போனது போட்டோம். இப்போ தக்காளி கட்டு போனால் கொட்டுறது மாதிரி இந்த கரும்புகள்லாம் வந்து அங்கே எங்கே எதை எடுத்து போட்டோம். ஏன்னா அந்த 2 நாள்கள் தான், அந்த பொங்கல் 2 நாள்கள் தான் விற்க முடியும். அதுக்கு இடையில இந்த கரும்பை விற்கிறதுக்கு எங்களுக்கு ஏலாது. அதனால் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு நன்றி விசுவாசமாக தெரியுது. இந்த வருஷத்தில் கரும்பு இப்போ இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க கரும்பு எடுக்கிறேன்னு. முதலமைச்சர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. பாலை வார்த்தாங்க எங்கள் வயிற்றில். இந்த வருஷம் பொங்கல் வந்து கொஞ்சம் சிறப்பாக அமையும் எங்களுக்கு. கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்கனால டைரெக்டாக கவர்மெண்ட்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும். தரகர் மூலியமாக எடுக்கிறதுனால அவங்க வந்து ரேட்டை வந்து 15 ரூபா 16 ரூபான்னு கம்மி பண்ணிட்டாங்க இந்த வருஷத்தில், போன வருஷத்தில். அதனால் கவர்மெண்ட்டாக டைரெக்டாக எடுத்தாக்கா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. சீனி சாக்காரையோடு சேர்த்து பொங்கல் கரும்போடு சேர்த்து கொடுக்குறதுனா ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கு, ரொம்ப நன்றி. இன்றைக்கி தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏக்கர் கணக்கில் போட்டு நாங்கள் இன்னும் திருநாளும் ரொம்ப எங்களுக்கு சிரும்பமாக தான் மொத்தமாக ஒரு கரும்பு கொள்ளையில் வந்து எடுத்தாங்கன்னா 25 ரூபா மேனிக்கு எடுத்தாங்கன்னா எங்களுக்கு போகிறோம். வியாபாரி வந்து அவ்வளோத்துக்கு வாங்க மாட்டாங்க. நாங்கள் ஏக்கர் கணக்கில் போட்டு எங்களுக்கு நட்டம்தான். இன்றைக்கி தான் பால் வாத்திருக்காங்க எங்களுக்கு. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு எப்படியாவது இந்த பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். அதன் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் அமைச்சர்கள் மற்றும் துறை ரீதியான அதிகாரிகளோடு இணைந்து பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாகியிருக்கிறது. கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்த்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு
பொங்கல் தொகுப்பில் விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று கரும்பு வழங்கப்படும் என்று இன்று அறிவித்தது விவசாயிகளுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட பல நூறு விவசாயிகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் தை திருநாளை கொண்டாடுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. என் பேர் கே சீனிவாசன், காளி கோயில் வில்லேஜ், பர்கூர் தாலுக்கா, கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் 3 ஏக்கரை கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கிறேன். நம்ம விலைவாசி ரொம்பவே மோசமான நிலைமையில் இருந்துச்சு, ஆனால் நான் உரம் போட்டு நிறையா செலவு பண்ணி நிறையா பண்ணியிருந்தேன். அதனால் கவர்மெண்ட் தமிழக அரசு முதல்வர் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்களே எடுத்துக்கிறோன்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ அவங்க டிஆர்ஓ ஆடியோலாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம கரும்பெல்லாம் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பொங்கலுக்கு நல்ல விலைக்கு போனதுனால தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றி. இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த விலைத்தினோட போன வருஷம் விட இந்த வருஷம் நல்ல விலைக்கு போனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம என் பேர் குண்டுகான், கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் விவசாயத்தில் 2 ஏக்கரா நிலத்தில் கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு உரம் மருந்து எல்லாம் நிறையா செலவு பண்ணியிருக்கிறேன். அது இப்போ இது அதில் வந்து பார்க்குறாங்க, இது எடுத்துக்க மாட்டேன்னு போகிறாங்க, விலை கம்மி கேட்குறாங்க, கொடுக்காத. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்துருக்குறாங்க, எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ஏதோ ஒரு ரேட்டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் ஏதோ கணக்கு போட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி போய்க்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு இந்த பீரியடில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பொங்கல் நல்லபடியாக நாங்களும் செய்கிறோம், என் குடும்பங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. என் குடும்பத்தாளுங்கள்லாம் பரவாயில்ல, இந்த வாட்டி எடுக்கிறாங்க. இந்த பொங்கலுக்கு தமிழக முதல்வருக்கு நம்ம நன்றி, மகிழ்ச்சியோட நன்றி தெரிவிக்கிறோம், சந்தோஷம் நன்றி தெரிவிக்கிறோம் முதல்வருக்கு. அனைத்து மக்களும் பொங்கல் பண்டிகையை இரட்டிப்பு சந்தோஷத்துடன் தித்திப்புடன் கொண்டாட வாழ்த்துவோம். என்னாலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கி அது நீங்காமல் இருக்க உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.